ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அரிசி மாவில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு தூத் பேடை மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸி ப்ரிப்பரேஷன் கூட. 15 to 20 minutes இது செஞ்சு முடிக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் அரிசி மாவு, 1 கப் சுகர், 2 கப் பால், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், கொஞ்சம் சாஃப்ரன் குங்குமப்பூ, அது இல்லைன்னு கூட பரவாயில்ல. கொஞ்சம் கலருக்கு வேணும்னா 1 சிட்டிகை கலர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதாம், இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் சாதா சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அரிசி மாவை லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணணும். அரிசி மாவு நல்லா ஃப்ரை ஆகலைன்னா ஸ்வீட் நல்லா வராது. பாருங்க, இந்த அரிசி மாவோட கலரு சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு ஸ்மெல்லு வருது. இப்போ வந்து இதை இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதுக்கு 2 கப் பால் போடணும். அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஆட் பண்ணணும். சுகர் கரையிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், பாக வர வேண்டியது இல்லை. இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை விடணும். அப்படியே இந்த குங்கும பூவையும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஏலக்காய் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, சர்க்கரை எல்லாம் கரைஞ்செடுத்து பால் கூட கொதிக்குது. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரேடியாக போட்டிங்கன்னாக்கா லம்ஸ் வந்துடும், அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். மிக்ஸ் பண்ணும்போது பால் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணிச்சுனாக்கா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா சில அரிசி மாவுக்கு வந்து நிறைய பால் தேவைப்படுது. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்படி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் இதுக்கு இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் பிசையணும். நல்லா பிசைஞ்சு இப்படி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு வேண்டிய சைஸ்ல அது ரவுண்ட் ரவுண்டா பிடிச்சு வச்சுக்கணும். பிரவுன் சுகரையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் மிக்சியில் ஒரு சுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அதில் இந்த உருண்டைய உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிருக்கு. அதுக்கு மேலே
ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாதாமே ஒன்றொன்னா வச்சுட்டு வரணும். அப்போ பார்க்குறதுக்கு கடையில் வாங்குற ஸ்வீட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நெய்யும் தேவைப்படாது. டேஸ்டியான அரிசிமாவு பேடை ரெடியாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.